Hallelujah. Hallelujah. பெண்கள் ஆராதனையிலே வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரம் நமக்கு விசேஷமாக கிருபையாக ஈவாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பலவிதமான பாரங்கள், ஏக்கங்கள், கவலைகள், பலவிதமான எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் நம் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு அவரிடத்திலிருந்து வருகிற நிறைவான சமாதானம், சந்தோஷம், ஆறுதல் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் பாரத்தை சுமந்து, கவலையை சுமந்து, துக்கத்தை சுமந்து நாம் அங்கலாய்ப்போட ஒரு ஏதோ பறி கொடுத்தவங்க மாதிரி இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா? நாம் விசேஷமானவர்கள், நம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே மற்ற ஜனங்களைப் போல, ரட்சிக்கப்படாதவர்களைப் போல நாம் கவலைகளையும் வேதனைகளையும் பாரங்களையும் சுமந்து கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. கவலை உண்டு, பாரம் உண்டு, துக்கம் உண்டு, வியாதி உண்டு, வேதனை உண்டு, எல்லாம் இருக்குது தான். அந்த ஜனங்களுக்கு இருக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே போகும்போது, கர்த்தரிடத்தில் நாம் காரியங்களை சொல்லும்போது விடுதலை தருகிறார், ஜெயத்தை தருகிறார், ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். ஆகையினாலே நம்ம கலங்க தேவையே இல்லை. ஹல்லேலூயா. தைரியப்பட்டு கொள்ள வேண்டும். ஒரு சின்ன காரியம் வந்ததுன்னா பதறக்கூடாது. என்ன ஆயிருமோ, என்ன ஆயிருமோ, ஏது ஆயிருமோ, என்ன ஆயிருமோ அப்படின்ற ஒரு ஏக்கமும் கவலையும் உள்ளத்தில் வரவே கூடாது. தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிறார். அவர் நமக்கு சேனை அதிபதியாய், சேனை தலைகர்த்தராய், அது அதாவது உபாகமம் புஸ்தகத்தில் யோசுவா என்று நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் அவர் உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்காக யுத்தம் செய்யும்படியாக எந்த பட்டயம் கொடுத்துருக்கிறாரு? உருவின பட்டயத்தை கொடுத்து அவருடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக அவர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய சேனையின் அதிபதியாக கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு தாய் ஒரு மகளை, பிள்ளையை எப்படி தேற்றுகிறாளோ அவனமாக நான் உங்களை தேற்றுகிறேன் இல்லையா? தாய் தன் பாலகனை மறந்தா கூட நான் ஒன்றும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார், நிச்சயம் செய்வார். நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். நமக்கு எல்லா அனுகூலங்களையும் அவர் செய்வதற்கு போதுமானவர். அவரிடத்த சர்வ வல்லமை இருக்கிறது, சர்வ அதிகாரம் இருக்கிறது. அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமும் இல்லவே இல்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஒன்றும் இல்லை. அவர் எல்லா அதிசயமும் நமக்கு செய்ய முடியும். ஆனால் சில சமயம் ஜெபிக்கும்போது அவர் தாமதம் பண்ணி விடுகிறார். அதனால நம்ம புலம்புகிறோம், கலங்குகிறோம், வேதனைப்படுகிறோம். இல்லை தேவ பிள்ளைகளே, தாமதமானாலும் கத்திடத்திலிருந்து உதவி வரும்படியாக அவர் முகத்தையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் கண்ணீரோடு இருக்க வேண்டும்? ஏன் வேதனையோடு இருக்க வேண்டும்? ஏன் அழுது கொண்டு இருக்க வேண்டும்? நம்ம பாரங்களெல்லாம் தலைமையில சுமந்து கொண்டே தெரிய வேண்டுமா இல்லையா? ஹல்லேலூயா. சொல்கிறாரு, உங்கள் பாரங்களையெல்லாம் என்ன என் மேலே வைத்து விடுங்க. நீங்கள் வருத்தப்படுறீங்களா, பாரப்படுறீங்களா, நீங்களே சுமந்துட்டு இருக்காதுங்க. என்னிடத்தில் வாருங்க. முதல்ல வாங்கன்னு கூப்பிடுறாரு. வாங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த சுமையெல்லாம் என் மேலே வச்சிருங்க. உங்கள் பாரமோ, கவலையோ, வேதனையோ எல்லாம் என் மேலே வச்சிருங்க. நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தர ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு நல்ல தேவன் இருக்கும்போது நாம் தைரியப்படுவோம், பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 102:15. சங்கீதம் 102:15. ஆமென், ஹல்லேலூயா.
சின்ன வசனம்தான், இதில் ஏராளமான அர்த்தங்கள் அடங்கி இருக்கின்றன. கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுகிறார். கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். எதை கட்டுகிறார்? சியோனை கட்டுகிறார். சியோன் என்று சொல்லும்போது தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அவருடைய மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 48வது சங்கீதம் 2வது வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 48:2. ஆமா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வட திசையில் உள்ள சியோன் பர்வதம். இந்த சியோன் பர்வதம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் வடபுறத்தில் இருக்கிறது. வடபுறம், வடபுறம் என்பது விசேஷமான ஒரு இடம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வடபுறம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷமான இடம். அந்த சாத்தான் பெருமை கொண்டு, கர்வம் கொண்டு அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? வட திசையில் உள்ள சியோன் பர்வதத்தில் ஏறுவேன், ஆராதனை கூடத்தில் ஏறுவேன். என்ன சொன்னான்? அதை யாராவது எடுக்க முடியுமா? எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏசாயாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். வட திசையில் உள்ள என்னது? 14 சத்தமா படியுங்கள். 14:13 படியுங்கள். ஆமா, வட புறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் ஏறுவேன், அங்கே வீற்றிருப்பேன். அங்கதான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அந்த சியோன் பர்வதம் வட திசையில் உள்ளது. அங்கதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த வட திசைக்கு தான், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திற்காக தான் அவர் இந்த பூமியிலே தம் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி பரிசுத்தாவியினாலே அவர்களை நிரப்பி அவள் பரிசுத்த ஜனமாக மாற்றி அவருடைய மனவாட்டியாய் மாற்றி அங்கே வைக்கும்படியாக அந்த இடத்தை விசேஷமாக்கி வைத்திருக்கிறார். இதில் சாத்தானுக்கு இது நல்லா தெரியும். அவன் இழந்து போன இடம், அவன் இருக்க வேண்டிய இடம், அவன் பெருமை கொண்டபடினாலே, கர்வம் கொண்டபடினாலே கர்த்தர் அவனை பாதாளத்திலே தள்ளிவிட்டார். இப்போது அவன் சொல்கிறான், அந்த அதனால தான் சொன்னான், அங்கே ஏறுவேன், அங்கே வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றெல்லாம் அவன் கர்வம் கொள்ளுகிறான். ஆகையினாலே கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். தேவன் பரலோகத்திலே வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் மடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம், சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியான ஒரு இடம். மகிழ வேண்டிய ஒரு இடம் எங்கே? எங்கே? தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அவர் வைத்திருக்கிற நன்மைகளினாலே திருப்திப்பட வேண்டிய இடம் சபை. சபைதான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். சபையின் நடுவில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சபையிலே தேவன் பேசுகிறார். சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாக வருகிறார். ஆகையினாலே அவர் விசேஷமான ஒரு அனுபவத்தை இந்த சியோன் பர்வதத்திலே, அதாவது சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே இருக்கும் நாளளவும் சியோன் பர்வதம் என்னதான்? சபை தான். ஆமென், ஹல்லேலூயா. சபை அதான் குறிப்பிட்ட சிலர் சபைக்கு ஓடி ஓடி வருகிறார்கள் இல்லையா? சபை ஆராதனையா, ஜபமா, பாடுகிற நேரமா, ஆராதிக்கிற நேரமா, கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிற நேரமா, நான் இருக்கணும் அங்கே அப்படின்னு ஓடி ஓடி வருகிறார்கள். எத்தனை வேலை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சு சீக்கிரமாக முடித்து விட்டு ஓடி வருகிறோம் இல்லை. நம்ம போல அநேகர் என்ன செய்கிறதில்ல, வரல, இதை இன்பமாய் அனுபவிக்கவில்லை, தேவ சமூகத்தை சந்தோஷமாய் அனுபவிக்கவில்லை. அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ பூமியின் மகிழ்ச்சி. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம். வடிப்பமானனா என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அழகான இடம், ஒரு அழகான இடம், மகிழ்ச்சிக்குரிய இடம். எழுத்தின்படியும் அழகுதான், ஆவியிலே நாம் அனுபவிக்கும் போது அப்பவும் அழகுதான், அழகு கிடைக்கிது. வடிப்பமான ஸ்தானம் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். இங்கே விசேஷமான காரியம் சபைக்குள்ள என்னவென்றால், தேவன் தங்கி இருக்கிறார்.
பேசுகிறார், தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அதே தான் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏதோ இங்கே பாய் போட்டிருப்பாங்க, ஃபேனெல்லாம் ஓடும், சேரெல்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம போய் உட்காரணும், அங்கே ஒருத்தங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த சிந்தையோடு இராதபடிக்கு கர்த்தர் என்னை சந்திக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், கர்த்தர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்தம் பண்ண வேண்டும், அவருடைய ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக வேண்டும், ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், ஆவியானுடைய சந்தோஷத்தினால் என் உள்ளம் ஒரு புது சந்தோஷம், ஒரு புது மகிழ்ச்சி, ஒரு புது ஆசீர்வாதம், ஒரு புது கிருபை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு உட்கார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, விரும்புறீங்களா? ஆமென். இந்த இங்கேயே பார்த்துட்டு ஒரு குழந்தை விளையாடிட்டுனா அதை பார்த்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அங்கே யார் போகிறாங்க இப்படி போகிறாங்க, இந்த சிந்தையோடு இருக்கக்கூடாது. நானும் இயேசுவும், நானும் இயேசுவும், நானும் இயேசுவும் என்ற சிந்தையோடு இருக்க வேண்டும். பாடல் பாடினாலும் அப்படி தான், ஜெபித்தாலும் அப்படி தான், ஆராதனை பண்ணினாலும் அப்படி தான், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாலும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலிகளை செலுத்துகிறேன், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் இந்த சிந்தையோடு இருக்க வேண்டும். இந்த 48 சங்கீத 48 ரெண்டாம் வசனத்தை மறக்காதுங்க. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். இங்க அந்த அனுபவத்தை அடைந்தால்தான் அந்த சர்வபூமியின் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த மகிழ்ச்சியையும் அந்த சந்தோஷத்தையும் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் அனுபவித்தால்தான் நாம் பரலோகத்திலே போய் இந்த வடதிசையத்தில் உள்ள ஆராதனை கூடத்திலே போய் சேர முடியும். ஹல்லேலூயா. சும்மா எல்லாரும் போக முடியாது, நானும் போயிடுவேன் கைத்தட்டு பாட்டு பாடலாம், ஆனால் எல்லாரும் போக முடியாது. இங்கே அதை அனுபவிக்க வேண்டும், கர்த்தரோடு அதை அனுபவிக்க வேண்டும், கர்த்தரோடு இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த சியோனிலே வடதிசையில் உள்ள சியோன் பர்வதத்திலே சேர முடியும். நம்ம முதல்ல படித்த வசனத்துக்குள்ளே நாம் வரலாம். என்ன வசனம் படித்தோம், மறந்துட்டீங்களா? கர்த்தர் சியோனை கட்டி மகிமையிலே வெளிப்படும். அவர் சியோனை என்ன செய்கிறார், கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். கட்டுகிறது எப்படி கட்ட முடியும், ஒரு ஒரு என்ன ஒரு பூமி இருக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது, அதில் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அதில் ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும், அதுக்கு சும்மா கட்டிட முடியுமா? எத்தனையோ வேலைகள் செய்ய வேண்டும், எத்தனையோ காரியங்கள் அதற்காக செய்ய வேண்டும் இந்த பூமியில் கூட. அதே மாதிரி பரலோகத்தின் தேவன் கட்டுகிற வேலையிலே அநேக வேலைப்பாடுகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு, அதை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசனம் 28 அதிகாரம் 16 வசனத்தை படியுங்கள். ஆமாம், இங்கே சொல்கிறார் என்ன, தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். இந்த சியோன் கட்டப்படுவதற்கு அஸ்திபாரம் தேவை. அஸ்திபாரத்தில் ஒரு கல், மூலைக்கல், அதாவது அது 1 பேதுரு நிருபத்தில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வைத்து கொள்ளுங்கள். 1 பேதுரு நிருபம் 2:6 வசனத்தை படியுங்கள். இது என்ன, எப்படிப்பட்ட கல், மூலைக்கல், அஸ்திபாரமாக அதை வைக்கிறேன், மூளைக்கல்லிலே அஸ்திபாரமாக வைக்கிறேன். இந்த கல் அஸ்திபாரக்கல், மூளைக்கல், அது என்ன என்ன தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, விலையேறப்பெற்றது. அப்புறம் அதில் என்ன செய்ய வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். அதில் ஏசாயாவில் சொல்லும்போது இன்னும் அதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், அது பரீட்சிக்கப்பட்டதும்
விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல் பல காரியங்களை சொல்லுகிறார். பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பெற்ற கல், இது பரலோகத்தில் இருந்து தேவனுடைய சமூக சன்னிதானத்தில் இருந்த இந்த கல், அது விலையேறப்பெற்றது, பரீட்சிக்கப்பட்டது. இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார், அவர் பல பாடுகள் வழியாக நடத்தப்பட்டார். பிதாவாகிய தேவன் அவரை பல பாடுகளுக்கு உட்படுத்தினார். தன்னுடைய ஜீவனையே அவர் பணயம் வைத்து இரத்தம் முழுவதுமாக சிந்தி மீட்டெடுத்த தேவ பிள்ளைகளை கொண்டுதான் அந்த சியோனில் உள்ள ஒவ்வொரு கல்லினால அந்த கட்டடத்தை கட்டி கொண்டு வருகிறார், சியோனை கட்டி கொண்டு வருகிறார். அதற்கு மூலைக்கல்லாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல். அவரை பற்றி தான் இத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சியோனிலே மூலைக்கல்லை வைக்கிறேன். அது எப்படிப்பட்டது? பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ளதான மூலைக்கல். விசுவாசிக்கிறவன் பதறான். பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. விசுவாசித்து இந்த சியோனிலே கட்டப்படும்படியாக நாம் வந்து சேர்ந்தோம், இந்த சபைக்குள்ளே வந்து சேர்ந்தோம். நாம் என்ன செய்யப்பட முடியாது? வெட்கப்பட்டு போக முடியாது, பதறி போக முடியாது, திட நம்பிக்கையோடு இருப்போம். ஏனென்றால் இது விலையேறப்பெற்ற கல், ஜீவனுள்ள கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பேதுருவில் தான் அது ஜீவனுள்ள கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த கல்லோடு இணைந்து ஒட்டி நாம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும், எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு கை கொண்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? அவரோடு இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிற நாம், அல்லேலூயா. ஆகையினாலே இன்னும் நாம் சீர்திருத்தி கொள்ள வேண்டும், இன்னும் நான் பரிசுத்தமடைந்து கொள்ள வேண்டும், இன்னும் கர்த்தருடைய வசனம் என்னை என்ன செய்ய சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து வசனத்தின்படி ஜீவிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. வசனம் வசனம்தான், கர்த்தருடைய வார்த்தை வார்த்தை தான். அதற்கு நிச்சயமாக நீங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஏனென்ற கேள்விக்கு இடமே இல்லை, கேட்கவே கூடாது. ஏனென்று கேட்கக்கூடாது. ஏனென்றால் நம்ம அந்த மூலைக்கல்லாக பரீட்சிக்கப்பட்ட அந்த கல்லும் என்ன செய்தார்? பரலோக மேன்மையெல்லாம் விட்டுவிட்டு அவர் ஏனென்று பிதாவின் சித்தத்தை கேட்காதபடிக்கே அவர் இறங்கி வந்தார். ஒரு சத்தம் கேட்டது, என் காரியமாய் யார் போவான் என்ற சத்தம் கேட்டது. அப்போது அவர் சொன்னார், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று அவர் வந்தார் இந்த பூமிக்கு. எவ்வளோ அவர் வந்துட்டாரு, ஜீவனை கொடுத்துட்டாரு, சிலுவையில் பாடுபட்டுட்டாரு, அடக்கம் பண்ணாங்க, உயிர் தெரிந்துட்டாரு, போயிட்டாரு. இப்படி நம்ம ஈஸியாக சொல்லி முடிச்சிடுறோம். அவர் பரலோகத்தில் எவ்வளோ பெரிய மகிமையை அனுபவித்து கொண்டிருந்தார், எவ்வளோ அந்த பரலோகத்திலேயே கனத்துக்குரியவரும் சந்தோஷத்துக்குரியவரும் மகிழ்ச்சிக்குரியவரும் விலையேறப்பெற்றவரும் மேன்மையானவரும் இயேசு. அல்லேலூயா. பிதாவோடு கூட இருந்தவர், பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர், அவர் அந்த பரலோக மேன்மையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு அவர் சிருஷ்டித்த மனுஷராகி அற்ப மனுஷராகி நம்மை தேடி வந்தாரே. எவ்வளவு பெரிய அன்பு, மனுஷன் மேல் வைத்த அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு. அல்லேலூயா. இதை நினைத்து 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 நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், கர்த்தரை புகழ வேண்டும். ஒருபோதும் மறக்கக்கூடாது. எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், எத்தனையோ காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்படி ஜெபிச்சிட்டேன், இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு மணி நேரம் பண்ணிட்டேன், ரெண்டு மணி நேரம் பண்ணிட்டேன்றா நாம் பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ள வேண்டும். இயேசு என்னை தேடி வந்தார், அந்த மகிமையெல்லாம் விட்டு விட்டு என்னை தேடி வந்தார், என்னை கண்டுபிடித்தார், என்னை ரட்சித்தார், என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். நான் ஒன்றுக்கு உதவாதவளாக இருந்தேன், என்னை யாரும் என் வீட்டில் என்ன செய்யிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க, அற்பமாக என்ன எண்ணப்பட்டவள். ஆனால் இயேசு தேடி வந்து மீட்டு கொண்டு மேன்மையாய் வைத்திருக்கிறார், அடைய சியோ நிலை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சியோ நிலை, இந்த வடிப்பமான ஸ்தானத்தில், அந்த அழகு நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த மகாராஜாவின் நகரத்துக்குள்ளே இயேசுவோடு இணைக்கப்பட்டு நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு நன்றாக அது புரிந்து கொள்ள முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம்
ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் படியுங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக உற்று கவனியுங்கள். அதாவது எபேசியர் நிருபத்துக்கு, அந்த எபேசியர் சபைக்கு ஆவியானவர் பவுலப்போஸ்தலன் மூலம் சொல்லுகிற வசனம் என்னவென்றால், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். நீங்கள் அந்நியர் அல்ல, நீங்கள் பரதேசிகள் அல்ல. நம்ம அப்படித்தானே நம்மளை சொல்லிக்கிடுவோம், நான் ஒரு பரதேசி, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அற்பமாக எண்ணப்பட்டவள் அப்படின்னு நினச்சி நம்ம நாமையே சோர்ந்து போகிறோம், தாழ்த்தி கீழே போயிடுறோம். அப்போ அந்த இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல், அதுக்கு முந்தின வசனங்களையெல்லாம் பார்க்கும்போது அவர் செய்த ரட்சிப்பின் கிரியையை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அவர் செய்த கிரியைகள் இதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கலாம். ஆகையினாலே நீங்கள் இப்போ ஒரு புது ஒரு கம்யூனியன், ஒரு புது ஐக்கியத்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். முந்தி பாவிகளோடு ஐக்கியப்பட்டிருந்தோம், பாவத்தில் இருந்தோம், நாம் தேவனை விட்டு தூரமாக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம். இப்போது அவர் நம்மை அவர் பக்கத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், அவர் சமீபமாய் சேர்த்திருக்கிறார், அவரோடு சேர்த்திருக்கிறார். ஆகையினால் நீங்கள் யார் இல்லை, அந்நியர் அல்ல. அல்லேலூயா. அந்நியர் அந்த நாட்களில் இந்த யூதர் ஜன யூத ஜனங்கள் தான் எங்கள் தேவன், தேவன் எங்களுக்கு தேவன் என்று மார்பு தட்டி பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். புறஜாதிகள், அதாவது யூதரல்லாதவர்கள் இருந்தார்களானால் அவளை புறஜாதிகள் என்று தள்ளி வைத்து விட்டுவார்கள். இப்போ இயேசு அவருடைய சிலுவையின் மூலமாக, அந்த மரணத்தின் மூலமாக அவர்களை ஒன்றாய் சேர்த்திருக்கிறார். நீங்கள் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். படித்தவங்களோ படிக்காதவங்களோ, பணக்காரங்களோ ஏழையோ, திக்கற்றவர்களோ விதவைகளோ, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கர்த்தர் ஒன்றாக இணைக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய ரத்தம் ஒன்றாக இணைக்கிறது. ஆவியானவர் ஒன்றாக இணைக்கிறார். அதை நம்ம கீழே படிக்கலாம். இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்த ஒரே நகரத்தார். எந்த நகரம்? சியோன் நகரம். சியோன் அந்த ஒரே நகரத்தால் நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரே வீட்டார், நம்ம ஒரே வீடு. ஒரு சபைக்குள்ளே 1000 பேர் இருப்போமானா 1000 பேரும் யார் தான், ஒரே வீட்டார், ஒரே குடும்பத்துக்குட்பட்டவர்கள், ஒரே ஐக்கியம், ஒரே அதாவது கிறிஸ்துவின் பந்தியில் அப்பத்தில் அப்பம் புசிக்கிறவர்கள், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் ஒன்று. பலராக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? ஒரே கூட்டமாய் பார்க்க, ஒரே ஒன்று என்று அவர் பார்க்கிறார். இப்போ பாருங்கள், அவர்கள் அவரோடு கூட வீட்டாராக இருந்து, அடுத்தது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல், அதாவது ஆதி அந்த அப்போஸ்தலர் காலத்தில் பெந்தேகொஸ்தே நாளிலே ஆவியானவர் மேல் வீட்டில் அறையில் வந்து இறங்கினார் இல்லையா. அன்றைக்கு தான் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆவியானவர் தான் இறங்கி இந்த சபையை கட்டி கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த சபையை அன்றையே துவங்கி வச்சிட்டார். இப்போ அந்நியராக இருக்க வேண்டாம், நீங்கள் பரதேசிகளாக இருக்க வேண்டாம். அதற்கு அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 12 பேர் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இவங்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் தான் நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். இனி ஒரு அஸ்திபாரத்தை யாரும் போடவே முடியாது, இனி ஒரு அஸ்திபாரத்தை போட முடியாது. ஒருவேளை இந்த கடமலை குன்றில் சபையில் இருக்கிறவங்க 500 பேர் இருக்கிறோன்னு வைங்க, பந்தியில் கலந்து கொள்ளுவாங்க 500, 700, 800 வைத்துக் கொள்ளுவோம். இவர்களும் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சபை, அதில் 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த சபையும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், அதாவது கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறவர்கள், இந்த கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறவர்கள்,
இவர்கள் எல்லாரும் ஒன்று, நாமும் ஒன்று தான். ஒரு தீவில் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, அவங்களும் ஒன்று தான், ஒரே வீட்டார், ஒரே நகரத்தார். அல்லேலூயா. இந்த அஸ்திபாரம், அதாவது அப்போஸ்தலர் காலத்திலே போடப்பட்ட அந்த அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் மேலே அந்த அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற அது மேலே கட்டப்பட்டு கொண்டே இருக்க, எல்லாம் ஒன்று தான். நாம் எல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், கடல் கடந்து இருந்தாலும், மலைக்குள்ளே இருந்தாலும், குகைக்குள்ளே இருந்தாலும், ஒரு கத்துடைய பிள்ளை, உத்தமமாய் கத்தரை நேசித்து பின்பற்றுகிற ஒரு பிள்ளையானால் எங்கே தான் வந்துடுறாங்க, இந்த சியோன் பர்வதத்தில் வந்துடுறாங்க. அவங்க ஒரே வீட்டாராக இருக்கிறாங்க, ஒரே நகரத்தாராக இருக்கிறாங்க. அவங்க கட்டப்பட்டு வருகிறார்கள், இந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டு வருகிறார்கள். ஏன் இந்த அஸ்திபாரத்தை அசைத்து போட முடியவில்லை? ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே இந்த மார்க்கத்தை அழித்து போட வேண்டும் என்று எத்தனையோ தீமைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போஸ்தலர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட வேண்டும், இந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது என்று அவர்களை எவ்வளோ அவர்களை கதிகலங்க பண்ணினார்கள். ஆனால் அவர்களால் அழித்து போட முடியவில்லை. யார் அழித்து போட நினைத்தார்களோ அவங்க தான் அழிஞ்சு போனாங்க. புரியுதா? ஏறோது யாக்கோபே பட்டயத்தினால் கொன்றான், அப்புறம் பேதுருவும் கொல்லும்படியாக சிறைச்சேதம் பண்ணினான். அது யூதருக்கெல்லாம் ரொம்ப பிரியமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே போட்டான், போட்டு அழித்து போட வேண்டும் என்று நினைத்தான். இந்த மார்க்கத்தையே, இந்த கூட்டத்தையே அழித்து போட வேண்டும் என்று நினைத்தான். அவனால் முடியவில்லை. அவன்தான் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அப்புறம் நடந்த சம்பவம் சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. அவன் தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்து போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு பயப்பட வேண்டியது இருக்கிறது. அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அழித்து போட யாராலும் முடியும்? தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தி அவளை நாசமாக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இன்றைக்கும் முடியவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதை பின்னால உள்ள வசனத்துல கொஞ்சம் கூடுதலாக நாம் தியானிக்கலாம். அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அங்கேதான் விசேஷம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டாலும் அதற்கு மூலைக்கல்லா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதை முதல்ல படித்தோம். எப்படிப்பட்ட கல்? மூலைக்கல். எப்படிப்பட்ட கல்? விலையேறப்பெற்ற கல். அப்புறம் பரீட்சிக்கப்பட்ட கல். அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். விசேஷமான கல். அந்த கல் ஜீவனுள்ள கல். அங்க ஜீவன் இருக்கிறது. ஒருவரும் அழித்து போட முடியாது. நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் இந்த இவங்க பெந்தகுஸ்காரங்க வெள்ளையை கட்டிட்டு வர்றாங்க, நகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இவங்களையெல்லாம் ஒரு கை பார்த்துடலான்ட்டு வந்தவங்க எல்லாம் தான் ஒரு கையானாங்களே தவிர நம்மளை யாரும் ஒன்றும் செய்யவே முடியவில்லை. அந்த காலத்தில் பாருங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. ஓலை குடிசை போட்டு ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்ட உடனே தங்கள் வீட்டில் ஒரு தலைவன், அந்த குடும்ப தலைவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாருன்னா அந்த வீட்டில் ஒரு ஓலை குடிசையே பக்கத்தில் போட்டுருவார். போட்டு ஒரு 5 பேராக இருந்தாலும் இந்த ட்ரம் ஒன்று வாங்கிக்கிடுவாங்க, அடித்து பாட்டு பாடி கத்தரை ஆராதிப்பார்கள் மகிழ்ச்சியோடு. இப்போ மாதிரி இல்லை, நல்ல கம்பீர சத்தத்தோடு, நல்ல மகிழ்ச்சியோடு கத்தரை பாடி துதித்து ஆராதித்து நீண்ட நேரம் ஆராதிப்பாங்க. ஒரு 8 அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான், அந்த மலையில் அவங்க விளையலை போய் பகலெல்லாம் அந்த வெயிலில் நின்று கஷ்டத்தோடு கடின வேலை செய்வார்கள். வந்ததும் என்ன பண்ணுவாங்க, குளத்துக்கோ ஆற்றுக்கோ போய் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க நேராக வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு இந்த குடிசை ஆலயத்துக்குள்ளே தான் வருவாங்க. வந்து இங்கே கத்தரை கம்பீரமாக ஆராதிப்பார்கள். 7:30 தொடங்கினாங்கன்னா அவங்க 10, 10:30, 11, 12 வரைக்கும் இருந்தாலும் இருந்துருவாங்க. இருந்து கத்தரை மகிழ்ச்சியோடு ஆராதித்து கம்பீரமாய் தங்களுடைய வீடுகளுக்கு போவார்கள், மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆமேன். இது எந்த கல்லோட சேர்ந்த தேவ பிள்ளைகள்? இந்த மூலைக்கெல்லாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்கள். அதில் கீழ வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தாமே அதுக்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. மாளிகையாக எழும்பி வருகிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பி வருகிறது.
22வது வசனம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எத்தனை இந்த ரெண்டு வசனத்துக்குள்ள எத்தனை வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? மாளிகை, அப்புறம் பரிசுத்த ஆலயம், அடுத்தது தேவனுடைய வாசஸ்தலம், இன்னும் ஒன்று உண்டு, கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பு, நீங்களும் ஆவியினால தேவனுடைய வாசஸ்தலம். சரி, அவ்வளவுதான். இத்தனை காரியங்கள்லாம், இத்தனை வார்த்தைகளை வைத்து அவர் இந்த சியோனை, சியோனாம் சபையை கர்த்தர் மேன்மையாய் கட்டி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தர் சியோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார். 22வது வசனம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பேதுருவில் சொல்லும்போது அவர் மூலைக்கல், அஸ்திபாரக்கல், வேற அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் மேல் அஸ்திபாரம், நாமெல்லாம் என்ன கல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு, என்ன கல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு பேதுருவில், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஜீவனுள்ள கல், செத்து போன கல் இல்லை. எப்படிப்பட்ட கல்? ஜீவனுள்ள கல். ஜீவன் இருக்கா உங்களுக்குள்ள? ஆவியானுடைய வல்லமை இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கிறதா? அவருடைய மகிழ்ச்சி சந்தோஷம் உள்ளத்திலே பொங்கி வர முடிகிறதா? ஆமென், ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கல்லாய் அவர் கட்டி கொண்டு நம்மை சேர்த்து ஒன்றாக பரிசுத்த ஆலயமாக கட்டி கொண்டு வருகிறார். வாசஸ்தலமாக எழும்புகிறது, மாளிகையா எழும்புகிறது. மாளிகையை பார்க்கறதுக்கு இன்னைக்கு எங்க மைசூருக்கு போய் மாளிகை பார்த்துட்டு வராங்க. ராஜா இருந்த மாளிகையம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வராங்க. நானும் படிக்கிற காலத்தில் போயிருக்கிறேன், இந்த மைசூரில் போய் மாளிகை, ராஜா இருந்த மாளிகையை பார்த்துருக்கேன். இங்கேயும் ஒரு ராஜா இருந்தாருன்னு இதையும் பார்க்க போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இல்லை தேவ பிள்ளைகளே, அது மகிமை நிறைந்தவர், மேன்மை நிறைந்தவர், மகிழ்ச்சிக்குரியது. அது எவ்வளோ வர்ணிக்க நாவே இல்லை. தேவன் கட்டுகிறார், தேவன் இயேசுவே மூலைக்கல்லாக இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம். அடுத்த வசனம் படிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சீமோனை குறித்து இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார். அதுக்கு முந்தி அந்த வசனங்களை படித்தா, அதாவது இயேசு தன்னை குறித்து கேட்கிறார், என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். சிலர் எலியான்றாங்க, சில ஏதோ தீர்க்கதரிசி உயிரோடு எழும்பினார்னு சொல்கிறாங்க, சரி அப்படின்னு பலரும் பலவிதமாக சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது இயேசு கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். 12 சீஷர்கள் கூட இயேசு கூட இருக்கிறாங்களே, இயேசு தெரிந்து கொண்டவர்கள் அல்லவா. இவர்களை குறித்து கேட்கும்போது கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். ஜனங்களெல்லாம் பலவிதமாக சொன்னாலும் நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். பேதுரு, சீமோன் பேதுரு உடனே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அவர்? பேதுரு பிரயத்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எவ்வளோ அழகாக சொல்லிட்டார். அப்போதான் இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இரத்தமும் மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. இந்த என்ன, இந்த மாம்ச அறிவினாலே உண்டானது அல்ல, மாம்ச அறிவினாலே உனக்கு கிடைத்த வெளிப்பாடு அல்ல. யார் வெளிப்படுத்தினது? பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள், இந்த காரியத்தில் ஒரு பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி நம்ம காரியங்களை நினைத்து நினைத்து கர்த்தருடைய காரியங்களை பின்தங்கவே கூடாது. நாம் நினைக்கிறபடி கர்த்தர் இல்லை, நாம் நினைக்கிறபடி கர்த்தருடைய வசனங்கள் இல்லை. அது வேறப்பட்டது, விசேஷமானது, ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் போதிக்கிறபடி, ஆவியானவர் உணர்த்துகிறபடி சென்றால்தான் இந்த மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். இல்லாவிட்டால் மகிமையை இழந்து போய்விடுவோம்.
கத்தர் வைத்திருக்கிற மேன்மை இழந்து போய்விடுவோம். அப்புறம் நம்ம ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் மாம்சத்தில் ஒரு விருப்பம், மாம்சத்தில் ஒரு ஆசை, மாம்சத்தில் ஒரு எண்ணம், அதன்படியே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடக்கூடாது. தெரியுதா? யாரை பார்த்து ஓட வேண்டும்? கிறிஸ்துவை பார்த்து ஓட வேண்டும். ஆவியானுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ரோமரில் ஒரு வசனம் இருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆவியினாலே நடத்தப்படாவிட்டால் நாம் தேவனுடைய புத்திரர் அல்ல. ஹல்லேலூயா. வேற பெரிய நம்ம மேன்மையாய் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கலாம், மேன்மையாய் பேசலாம், மேன்மையாய் எதோ சொல்லலாம், ஆனால் ஆவியினால் நடத்தப்படாவிட்டால் ஆவியானவர் இதை செய்யாதன செய்யாது, வசனத்தில் இது செய்யாதன செய்யாத, வசனத்தில் இதை செய் என்று சொல்லியிருந்தால் செய்யணும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கணுமா? ஏன் எடுக்கணும்? கள்ளம் எடுத்தானா? ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது அவர் இப்படி தான் கேட்டார், கள்ளை ஞானஸ்நானம் எடுத்தானா அப்படின்னு கேட்டார். எடுத்தானா? இயேசு என்ன சொன்னார்? என்னோடு கூட பரதேசில் இருக்கும். அவனுக்கு தருணம் கொடுக்கப்படவில்லை. கள்ளனுக்கு என்ன கொடுக்கப்படவில்லை? தருணம் கொடுக்கப்படவில்லை. கொடுத்துருந்தா ஒரு நேரம், ஒருவேளை சிலுவையிலேருந்து இறங்கி வந்து மறுபடியும் அவனுக்கு ஜீவன் கிடச்சிருந்துன்னா கண்டிப்பாக அவன் எடுத்திருப்பான். ஏசு சொல்லு, ஏசு கேள்வி கேட்டு குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கவே கூடாது. ஏ கள்ளனை ஏன் பார்க்கணும்? இயேசுவை அல்லவா பார்க்க வேண்டும். கள்ளனை பார்த்து நரகத்துக்கு போகிறதா? இயேசுவை, இயேசு எடுத்தார் அல்லவா. அவர் 30வது வயதில் மனிதனுடைய கையில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டானே, ஏன் தயங்க வேண்டும்? உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், யார் யார் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவளிடத்துலலாம் நீங்கள் போய் சொல்லுங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உண்மையாக சத்தியம் சத்தியம்னு இங்கே சத்தியம் போடுவீங்கள்ல, அந்த மாதிரி தான் இயேசு சொல்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். போக முடியாது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு, மறுபடியும் பிறக்க வேண்டும், அப்புறம் ஆவி ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஞானஸ்நானம் ஆவியினால் பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இந்த மூணு அனுபவத்தையும் நான் பெற்றுக்கொண்டால் தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இப்போ இந்த இந்த வசனத்துக்குள்ளே நாம் வருவோம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அடுத்த வார்த்தையை பார்க்கும்போது, மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்புறம் சொல்கிறார் இயேசு, பேதுரு இடத்துல சொல்லுகிறார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பாருங்க, நீ பேதுருவாயிருக்கிறார். பேதுரு என்பதற்கு பொருள் என்னவென்றால் ஒரு சின்ன கல் என்று பொருள். அவனுக்கு சீமோன் என்பது தான் பேர். இயேசு தான் அவருக்கு என்ன பெயர் போட்டார்? பேதுரு என்ற பெயரை போட்டார். ஆகையினாலே என்ன வரும் அந்த கீழெல்லாம் படிக்கும்போது சீமோன் பேதுரு, சீமோன் பேதுரு என்று நாம் வேத புஸ்தகத்தில் படிக்கலாம். பேதுரு என்றதற்கு பொருள் என்னவென்றால் ஒரு சின்ன கல். அதான் இயேசு சொல்லுகிறார், நீ பேதுருவாயிருக்கிறாய், நீ ஒரு சின்ன கல் தான், ஆனால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமேன். இந்த கல் என்ன கல்? கிறிஸ்துவாகிய மூலைக்கல், பரீட்சிக்கப்பட்ட கல், வெளியேறப்பெற்ற கல், அந்த கல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். இது ஆசிக்காரங்களும் என்ன சொல்கிறாங்க, பேதுரு தான் இதுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறாரு, அவர்கிட்ட அவரில் இருந்தால் நான் கட்டப்பட்டு எழும்புறோன்னு சொல்கிறாரு. அது தவறான வியாக்கியானம், அப்படி சொல்லக்கூடாது. இயேசு சொல்கிறார், நீ பேதுருவாக இருக்கிறாய், நீ ஒரு சின்ன கல்லாய்த்தான் இருந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் இந்த கல், இந்த கல்லின் மேல், இந்த கல் யார்? இயேசுவாகிய கல். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. சபையை மேற்கொள்ளுவதற்கு எந்த சத்துவமும் கிடையாது, எந்த அரசாங்கமும் கிடையாது, எந்த ராஜாவும் கிடையாது, எந்த அதிகாரியும் கிடையாது, எந்த சட்ட திட்டமும் கிடையாது. இந்த வேத புஸ்தகத்தை அழித்து போட வேண்டும் என்று எத்தனையோ பேர் கங்கணம் கட்டினார்கள்,
வேத புஸ்தகத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள், சுட்டரித்தார்கள், வேத புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணினவங்களை எவ்வளோ சித்திரவதை செய்தார்கள், அந்நிய இடத்துக்கு கொண்டு, அதாவது மொழிபெயர்த்து அந்த மொழி பேசுகிறவர்கள் நடுவில் கொண்டு போகும்போது அங்கே கொண்டு போக விடலை, வேத புஸ்தகத்தையெல்லாம் தீக்கிரையாக்கினார்கள். என்றாலும் கர்த்தருடைய புஸ்தகம் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. ஹல்லேலூயா. அதை அழித்து போட யாராலும் கூடாது. ஜீவன், அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறபடினாலே ஒருவரும் அழித்து போட முடியாது. பாருங்க, அநேக மொழிகளிலே வேத, இந்த உலகத்திலே எழுதப்பட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம். அநேக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது, எழுதப்பட்டது வேத புஸ்தகம். அதிகமான நம்பர், கூடுதல் நம்பர் இந்த உலகத்திலே எழுதப்பட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம். எண்ணிக்கையில் வேத புஸ்தகம் முயன்றுதான் மேன்மையாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய புஸ்தகத்தை அழித்து போடவோ, கர்த்தருடைய வார்த்தையை அழித்து போடவோ யாராலும் கூடாது, எவராலும் கூடாது. இந்த பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. ஏன்னா எத்தனையோ பேர் சொன்னாங்க, அப்படி செஞ்சிருவோம், இப்படி செஞ்சிருவோம், மேற்கொண்டுருவோம், அது ஒரு சாட்சி கூறுவார்கள். அது தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் என்ன செய்தான்னா, இந்த வேத புஸ்தகத்தை அழிச்சு போடணும், இந்த கிறிஸ்தவங்களை அழிச்சு போடணும் அப்படி சொல்லிட்டு அவன் தீவிரமாய் செயல்பட்டான். கடைசியில் அவன் அழிஞ்சு போயிட்டான். அவன் இருந்த வீடு, பெரிய வீடு, கூடங்கள், அந்த கட்டடம் எல்லாம் வேத புஸ்தகத்தை அச்சடிக்கிற இடமாக மாற்றப்பட்டது. அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல அந்த இடமும் பெயர்களும். ஆகையினால அப்படி அந்த இடத்துலேருந்து அநேக பாஷைகளில் வேத புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு உலகத்தின் நானா பாகங்களுக்கு கடந்து போக தேவன் உதவி செய்தார். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகத்துவமான தேவன். நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. இப்படி மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை நிறைவேற்ற அவரால் கூடாதா? அவரால் முடியாதா? ஏன் அவரை விசுவாசிக்க முடியவில்லை? ஏன் அவரை பற்றி கொள்ள முடியவில்லை? ஏன் உங்கள் இருதயம் அங்கும் எங்கும் சாய்ந்து போகிறது? அந்த நம்பிக்கை ஏன் விடுகிறீர்கள்? அந்த விசுவாசத்தில் ஏன் உறுதியாக இருக்க முடியவில்லை? விசுவாசிக்கிறவன் பதறா. இந்த கல்லை விசுவாசித்து பற்றி கொண்டு வந்தீர்களா? நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, பதற தேவையில்லை. விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட முடியாது. ஐயோ, இங்கே வந்து பெந்தேகோஸ்தில் சேர்ந்துட்டனே, நம்ம கூட்டத்தாரெல்லாம், நம்ம குடும்பத்தில் எல்லாம் நம்ம தள்ளி வச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் ஒடுங்கி போயிருக்க வேண்டாம். நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மையாய் நடத்துவார், அதுக்கு சந்தேகமே இல்லை. ஹாலேலூயா. இந்த வசனத்தில் இன்னும் பார்ப்போம். என் சபையை கட்டு, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ளலாம். பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்துக்கு ஒரு வாசல் இருக்கிறது, நரக பாதாளத்துக்கு ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வந்து தேவனுடைய சபையை என்ன செய்ய முடியாது, அழித்து போடவே முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறதை யார் கட்டுகிறார்? யார் கட்டுகிறவர்? யார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின், அது வாய் திறந்து கொஞ்சம் சொல்லுங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தைரியம் உண்டாகும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கட்டுகிறவர் யார்? ஆமென், கர்த்தர் கட்டுகிறார், ஆவியானவர் கட்டுகிறார். இனி இந்த கட்டணம் முடியணும்ல, கட்டிக்கிட்டே இருக்கிறதா, ஒரு நாள் முடிவடையும் அல்லவா? சியோனை கட்டி சொல்லுங்க, சியோனை கட்டி தமது மகிமையிலே கட்டி முடிஞ்ச உடனே ஆவியானவர் அவருடைய வேலையை முடிப்பார். ஆவியானவர் தான் இந்த பூமியில் இருந்து கொண்டு கட்டி கொண்டே இருக்கிறார், காரியங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். கட்டி முடிவடைந்த உடனே பரலோக பிதா பார்ப்பார், பார்த்து அவர் சொல்லுவார், எக்காலத்தை ஊது, எக்காலத்தை ஊது, பிரதான தூதனே உன் சத்தத்தை போடு, ஒரு பெரிய ஆரவாரம் உண்டாகட்டும் என்று கூறுவார். வானத்திலே, நடு வானத்திலே ஆரவாரம், பிரதான தூதன்ற சத்தம், தேவ எக்காலம் எல்லாம் துணிக்கும் போது இந்த மகிமையான சியோன் அதுக்கு நேரா எடுத்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? இந்த உலகத்தின் மேன்மையை எண்ணி, உலகத்தின் காரியங்களே உரு இருதயம் சிக்குண்டு 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 நீங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடாது.
இந்த மகிமையை இழந்து போய்விடக் கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுவேனோ என்று பாட்டுக்காரர் பாடுகிறார். அன்னைக்கு அவர் அப்படி அந்த மகிமையை கண்டார். கண்டபடியினாலே அவர் பாடுகிறார், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுவேனோ. இது மாணிக்கம், இது மண்ணு, மண்ணு மண்ணு மண்ணுன்னு மண்ணாசைக்குள்ளே, மண்ணுக்குள்ளே உங்களுடைய இருதயமும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய சிந்தையும் பதிந்து போகவிட வேண்டாம். அவங்களை போல எனக்கு வீடு இல்லையே, இவங்க என் அண்ணன் இவ்வளோ பெரிய நிலத்தையெல்லாம் வாங்கிட்டாரு, இந்த பெரிய வீட்டையெல்லாம் கட்டிட்டாரு, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன இருக்கிறது? மகிமையாய் அந்த வாசஸ்தலத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நமக்கும் ஆலயம் கட்டப்படுகிறது. கட்டப்பட்டு முடிஞ்சதும் என்ன நடக்கும்? எடுத்துக்கொள்ளப்படாது. இது இங்கே தான் இருக்கும். எக்காலம் துணிக்கும் போது இது இங்கே தான் இருக்கும். இங்கே தான் இருக்கும். இங்கே இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இங்கேயே இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இங்கேயே ஆராதிச்சுட்டு இங்கே இருந்தால் போதும், இந்த பெரிய ஆலயம் இருக்கிறது போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஹல்லேலூயா. அவர் சியோனை கட்டு மகிமையில் வெளிப்படுவார். நாம் யாவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கென்ற ஆயத்தத்தோடு தகுதியோடு இருக்கிறவர்கள் மட்டும்தான் யார் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஜோமனோமா பாதாளத்தின் வாசலில் சபையை மேற்கொள்ள முடியாது. ஆலய வேலைகளுக்காக நன்றாக ஜெபம் பண்ணுங்கள். இதை கத்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் அவருடைய தீர்மானத்தின்படியாக கட்டி கொண்டிருக்கிற ஒரு இடம். இதிலே தேவ மகிமை இருக்க வேண்டும், தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும், ஜாதி ஜனங்கள் ஓடி வர வேண்டும், கத்தரை ஆராதிக்க வேண்டும், கத்தருடைய வசனம் இங்கிருந்து புறப்பட வேண்டும், கத்தருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும், கத்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இங்கு மட்டுமல்ல, இங்கிருந்து நானா திசைகளுக்கும் கடல் கடந்து தேசா தேசம் போகக்கூடிய மிஷனரிகளை கத்தர் எழுப்ப வேண்டும். உத்தமமான தியாகமான ஊழியக்காரர்களை கத்தர் எழுப்ப வேண்டும். அநேக ஜனங்கள், ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாஞ்சியோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த ஆலயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார், கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தர் உயர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் மேன்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நிறைவேற முடியாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய மன விருப்பத்தின்படி இதை தந்து கொண்டிருக்கிறார். முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபித்ததும் வாஞ்சித்ததும் விரும்பினதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுமான காரியத்தை இன்றைக்கு நம் கண்கள் காணும்படியாக இந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், மகிமையானவர், மகத்துவமானவர், உன்னதமானவர், மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, இஸ்ரவேலின் பரிசுத்த. ஆமே. எல்லாரும் முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, அந்த மூலைக்கெல்லாம் இயேசுவோடு, அந்த ஜீவனுள்ள கல்லோடு, பரீட்சிக்கப்பட்ட கல்லோடு, ஆமேன், விலையேறப்பெற்ற அந்த பிரகாசமான தேவனுடைய கல்லோடு என்னையும் சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. நீங்கள் சேர்ந்திருக்கிறீங்க, அதை விசுவாசியுங்கள். ஆவியானவர்களை அந்த கல்லோடு சேர்த்திருக்கிறார், இணைத்து கட்டி கொண்டே இருக்கிறார். அவர் கட்டி முடியும் போது வெளிப்படுவார். சியோனை கட்டி தமது மகிமையில வெளிப்படுவார். ஆமென். இமால ஹரோ துனா லியா ரபோ நிதனமா ரியா லதுனா ஷமா ரதுலி ஹதுயா. சியோனே, நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? சியோனே, உன் கலக்கம் நீங்கி போவதாக. கத்தர் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொள்ளுகிறார். கத்தர் சியோனுக்காக பரிதபிக்கிறார். ஆமென். சியோனிலே ஆமென். இதனமா லஹரதுனா வாசியா, சேர்த்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, நீ கலங்காதே, கவலைப்படாதே, வேதனைப்படுவாதே. உன் கண்ணீர் கவலை கலக்கம் நீங்கும் நேரம் நெருங்கிவிட்டது. சக்கர் சீக்கிரமாய் வந்து நம் மகிமையிலே சேர்த்து கொள்ள போகிறார். ஆயத்தப்படுதே பிள்ளையே. ஹல்லேலூயா. இன்னால் லவ் சீனி ஷபால ஹரவோ விடதரதன மாரி மிலரகதோ மசிரவோரி மிலரகதோ ரமாரியோ. அவியானவரே, எங்களை கூட்டி கட்டி கொண்டு இருக்கிறீரப்பா, எங்களை கட்டி கொண்டு இருக்கிறீரப்பா. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு ராஜா. நாங்கள் உண்மை அறியாதவர்களா இருந்தோம், தூரமாய் கிடந்தோம் ஆண்டவரே, பாவத்துக்குள்ளே இருந்தோம், நாச்சத்துக்குள்ளே கிடந்தோம். கர்த்தர் எங்களை தேடி கண்டுபிடித்தீரப்பா. குமார் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்களை கழுவுனீர் ராஜா. ஆவியினால் எங்களை முத்திருத்தி
செய்கிறப்பா. இந்த சபைக்குள்ளே சியோ நாம் சபைக்குள்ளே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட்டு போக முடியாது, நாங்கள் கலங்கி போக முடியாது. ஹல்லேலூயா. சியோனுக்கு தேற்றரவு செய்கிறார், சியோனுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறார். கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, கலக்கத்தோடு இருக்கிறவர்களே, எந்த விதத்தில் நெருக்கப்பட்டு நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய் போட யாராவது இருந்தீர்களானால் உங்கள் கண்ணீர் கவலை கலக்கம் எல்லாம் கர்த்தர் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சியோனுக்காக அவர் பரிதாபம் கொள்ளுகிறார், சியோனுக்காக அவர் அது வடிப்பமான ஸ்தானமாய் மகாராஜாவின் நகரமாய் ஆமென் சர்வ பூமியின் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உன்னை சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். ஏன் உன்னை மகிழ்ச்சியை இழந்து போனாய், ஏன் உன் மகிழ்ச்சியை இழந்து போனாய், ஏன் கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆவியானுடைய மகிழ்ச்சியை இழந்து போனாய், ஆவியானவர் தந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நீ ஏன் எங்கு விட்டு விட்டாய், கண்டுபிடி, அதை சரிப்படுத்திக் கொள். வசனத்தினால் உண்டாகிய மகிழ்ச்சி உன் உள்ளத்தை பூரிப்படைய செய்யட்டும். வேத வசனத்தை படிக்கும் போது உன் உள்ளம் கழிகூறட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும். அந்த எம்மாவூர் சீஷரோடு ஏசு போய் பேசிக்கொண்டே போன போது அவருடைய அவிசுவாசம் நீங்கினது, அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. வசனம் படிக்க படிக்க படிக்க, வசனத்தை அறிய அறிய உள்ளம் கொழுந்து விட்டு எறிவதாக ஆமென். கரங்களை தட்டி நம் கர்த்தரை சோத்திரிப்போம். சோத்ரம் 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 ஓல் இததனபால யாரகது நம ஷபால ஆரியா இததரபோலி பிரபான் கிறிஸ்தேன் இதலாயிரலோ. தேவ வார்த்தைக்காய் சோத்ரம், வார்த்தைக்காய் சோத்ரம், வார்த்தைக்காய் சோத்ரம். ஆவியானுடைய பலனுக்காய் சோத்ரம், ஆவியானுடைய சந்தோஷத்துக்காய் சோத்ரம், ஆவியானுடைய மகிழ்ச்சிக்காய் சோத்ரம். ஆவியானவர் எங்களை கூட்டி கட்டி கொண்டே இருக்கிறீரப்பா. இந்த சியோனாம் ஆண்டவரே, இந்த பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து எங்களை கட்டி கொண்டு இருக்கிறீரையா. சியோனை கட்டி மகிமேலே வெளிப்பட போகிறீர் ராஜா. லை போ நிம்பளே டெராய் சிலோ ரேலோ இரரபௌரி மிரக்கார பகமா சேனைகளின் கத்தரானவர் ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியாய கத்தர் பராக்கிரமமானவர்களை செய்கிறவர் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார் ஹல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டார், தள்ளிவிட மாட்டார், கண்ணீரை துடைப்பார், வேதனையை மாற்றுவார், உள்ளத்தின் காயங்களை ஆற்றுவார். சியோனிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சனமும் தவிப்பும் ஓடி போய்விடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனை கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு தந்தபடியினால் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரமை பாடி ஆராதிக்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த, ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே கூட்டி சேர்த்து உடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் சியோனை கட்டி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. சியோனை கட்டி நீ மகிமையிலே வெளிப்பட போகிறீரப்பா. அந்த எதிர்பார்ப்போடு, அந்த தரிசனத்தோடு, அந்த சிந்தையோடு நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்படியா எந்த சத்ருவின் கிரியைகளும் சபையை மேற்கொள்ள முடியாது. அதற்காக ஸ்தோத்திரம். ஜெயத்தின் மேல் ஜெயமாய் எங்களை நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர், நடத்தி கொண்டு இருக்கிறீர். கர்த்துடைய வருகை பரியந்தமும் எங்களை நடத்த நீர் போதுமான தேவனாக இருக்கிறீர். எங்களை அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்.
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோனுக்காக கர்த்தர் உங்களுடைய ஆவரையும் ஆயத்தப்படுத்துவாராக, இணைத்து கட்டி சேர்த்து கொள்ளுவாராக. ஆமென்.